ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாந்தாஸ் அடுக்கலை. சாந்தாஸ் அடுக்கலையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ணம் கொழுக்கட்டை. எங்கள் வீட்டில் நான் விநாயகர் சதுர்த்திக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். நான் நார்மலாக வந்து நிறைய விதமாக பூர்ண கொழுக்கட்டை செய்வோம். இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு நான் எப்படி பூர்ணம் கொழுக்கட்டை செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கூடவே வந்து நான் பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன், அதையும் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பூர்ணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் முதல்ல. ஏன்னா வந்து அதில் டஸ்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோன்னா அந்த டஸ்ட்டு வந்துடும், நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியில் அந்த ஹீட் ஆகி அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும், அது சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம. எப்போவுமே நம்ம வெல்லத்தில் எந்த டிஷ் செஞ்சாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும், வெல்லம் செய்கிற இடத்துல நிறைய டஸ்ட் அதில் சேர்ந்துடும். இப்போ நான் வந்து அது ஹீட் ஆகட்டும். அது கூடவே வந்து பூர்ணம் செய்கிறதுக்கு நான் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், கூடவே கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இப்போ நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம ஊற்றிக்கலாம். வெல்லம் சூடாகிட்டு இருக்கிற டைமில் நம்ம அதுலேயே தேங்காவையும் அதிலேயே சேர்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய் நான் மிச்சம் வைக்கிறேன், ஏன்னா பிடி கொழுக்கட்டைக்கு வேணும், அதனால் அது கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா இது ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆகி திக்காகணும். இது இந்த கூடவே இந்த டைமில் நம்ம வந்து ஏலக்காவை தட்டி 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் திக்காகிற டைமில் நம்ம வந்து இது கூடவே வந்து நான் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக வந்து கடலைப்பருப்பு வந்து கரகரன்னு அரைச்சி தான் சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி முழுசாகவே அப்படியே வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா நம்ம அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்கானோடனே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது உடனே நம்ம செய்ய முடியாது, ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிச்சி செய்யணும். இப்போ பாருங்கள் திக் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு அரைச்சி செஞ்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்படியும் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 2 பவுல் மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவு. இது நான் வீட்லேயே ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சரிசி மாவு பிசையிறதுக்கு நம்ம தண்ணி ஹீட் பண்ணிடலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நான் தண்ணி வந்து 2 பவுலுக்கும் கொஞ்சம் கூடவே நான் தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அரிசியோட அளவு நமக்கு ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு தண்ணி தேவைப்படும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம அதில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையலாம். தண்ணி ஹீட் பண்ணும்போது ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம மாவு பிசையும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நம்ம இப்போ கையில் பிசைய முடியாது, ஏன்னா வந்து தண்ணி ஹீட்டாக இருக்கு இல்லையா.
இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பூன்லேயே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தொட்டோன்னா நமக்கு நம் கையில் வந்து பிசைகிற அளவுக்கு இருக்காது, சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து பிடிக்கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். நான் பேலன்ஸ் இருந்த வெள்ளத்தையும் நம்ம நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதில் நான் ஒரு பவுல் பச்சரிசி மாவு அதையும் அதில் அந்த கொதிக்கிற வெள்ளத்திலேயே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது திக்காயிடும். பாருங்கள் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பேலன்ஸ் இருந்த தேங்காவையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். தேங்காவை துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். பாருங்கள் திக்காயிடுச்சு. பாருங்கள் இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு தான் இதை வந்து நம்ம பிடிக்கொழுக்கட்டைக்கு பிடிக்க முடியும். இப்போ மாவும் கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டே பிசையலாம், அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப கையில் ஒட்டாமல் வரும். மாவு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொழுக்கட்டை இது பண்ணுறதுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை எந்த டிசைனில் நான் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து நார்மலாக இது எல்லாருமே செய்கிறது தான். நான் ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன், அதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு மேலேருந்து அழுத்தினோன்னா அது நல்லா ரவுண்டாக வந்து விரிஞ்சிடும் அந்த மாவு. அதில் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை அது மேலே வச்சு நடுவில் வச்சுட்டோன்னா அது அப்படியே அந்த கவரோடவே எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணி அந்த கவர்லேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கையிலெல்லாம் ஒட்டாது. பாருங்கள் அழகாக அது க்ளோஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சோமாஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது அச்சு இருந்துச்சுன்னா நம்ம அச்சுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கவரில் வச்சே நான் செஞ்சிட்டேன். பாருங்கள் இதே மாதிரியே நம்ம மற்றதையும் செஞ்சிடலாம். இன்றைக்கி கூடவே நான் வந்து வேறு டிசை வேறு மாடல்லையும் நான் இன்றைக்கி செய்யலான்ட்ருக்கேன். மோதகம் மாடலில் செய்யலாம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல மாவு உருட்டிட்டு இந்த மாதிரி கையிலையே வச்சு நாலு பக்கமும் நம்ம சுற்றி சுற்றி நல்லா விரித்து விட்டுக்கணும். அது வந்து ஒரு பவுல் மாதிரி மாறிடும். இப்போ நடுவில் நம்ம பூர்ணத்தை அது நடுவில் வச்சுட்டு நம்ம இந்த மாவை அப்படியே சுருட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே அந்த எக்ஸஸாக மாவு இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சிடணும், ஃபுல்லாக எல்லா இடமும் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், இந்த மாடலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாடல் வந்து நம் என்கிட்ட அச்சும் இருக்குது. நான் அச்சுலேயும் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள் இதில் வந்து நம்ம உள்ளே எண்ணெய் தடவிட்டு மாவு நல்லா ரெண்டு பக்கமும் விரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் நம்ம எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா இந்த பச்சரிசி மாவு நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கும்.
ரெண்டு பக்கமும் மாவு வச்சுட்டு இதில் நடுவில் இதுக்கு நடுவில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை வச்சுக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேக் சைடில் வந்து இருக்கிற மாவை அப்படியே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகாக டிசைன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அச்சு இருந்தால் அச்சுலேயும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நம்ம எல்லா இதையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நான் பிடி கொழுக்கட்டைக்கும் மாவு ரெடி ஆறிடுச்சு, அதையும் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரம் வைக்கும்போது நம்ம அதை அந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத அது மேலே வச்சு அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் இது தான் செய்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.